சரி, அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10 தினங்களாக தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் அனைத்து குடும்பங்களிலும் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளான தக்காளியின் விலை உயர்வாக இருப்பதை நீங்களும் சுட்டிக்காட்டினீர்கள், நாங்களும் அறிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் உயர்ந்த விலையை குறைப்பதற்கும் மேலும் அந்த விலை ஏற்றம் இல்லாமல் இருப்பதற்குமான ஆக்கப்பூர்வமான பணிகளை துறையினுடைய அலுவலர்களோடு கலந்து பேசி உரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையை பெற்று செயல்படுத்தி வருகிறோம். ஏற்கனவே ஒரு 5 தினங்களுக்கு முன்னர் இதுபோன்ற ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி அந்த ஆய்வுக் கூட்டத்தின் அடிப்படையில் ஏறுகின்ற அந்த விலையை எப்படி ஏறாமல் நிறுத்துவது என்றும் அதேபோல் அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு அதனுடைய விலையேற்றத்தின் பாதிப்பு இருந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பண்ணை பசுமை கடைகள் மூலமாக 62 கடைகளிலும் வழக்கத்தை விட கூடுதலான கொள்முதலை அதிகரித்து அதன் மூலமாக மக்களுக்கு வழங்குவது என்றும் முடிவெடுத்து சொன்னோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது தொடர்ந்து பண்ணை பசுமை கடைகளில் 60 ரூபாய் என்ற அளவில்தான் பொதுமக்களுக்கு தக்காளி விநியோகப்படுகிறது. அதே நேரத்தில் சில்லறை வியாபாரிகள் வெளிச்சந்தைகளில் சற்று கூடுதலாக 10 ரூபாய் 20 ரூபாய் கூடுதலாக இருப்பதை நாம் உணர முடிகிறது. ஆகவே இன்னும் இந்த விலையேற்றத்தை உயராமல் தடுப்பதற்கு விலையேற்றத்தை ஏறிய விலையை இறக்குவதற்கான வழிமுறைகளை நாங்கள் துறை ரீதியாகவும் அதே நேரத்தில் உற்பத்தி செய்கின்ற விவசாய பெருங்குடி மக்களிடத்திலும் கலந்து பேசியிருக்கிறோம். தொடர்ந்து அதை வாங்கி மொத்த விற்பனை செய்யக்கூடிய வணிகர்களிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். ஒரு வாரம் 10 நாட்களுக்கு இந்த நிலை நீடிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனாலும் உழவர்களும் வணிகர்களும் தருகின்ற ஒத்துழைப்பின் அடிப்படையில் இந்த விலையேற்றம் இனி இன்னும் கூடாமல் இருப்பதற்கான வழிவகைகளை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். ஏற்கனவே கூட இது வந்து ஒரு மாநிலம் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த விலையேற்றம் என்பதல்ல, அது நீங்களும் அறிந்திருப்பீர்கள். அனைத்து மாநிலங்களிலும் இந்த விலையேற்றம் இருக்கிறது. இந்த விலையேற்றம் குறித்து ஒன்றிய அரசினுடைய உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிஎஸ் கோயல் அவர்கள் கூட பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே சொன்ன அதே காரணங்கள்தான். பருவமழை சரியாக பெய்யாமல் பொய்த்து விட்டது ஒன்று. சில இடங்களில் தக்காளி சாகுபடி செய்கின்ற இடங்களில் கூடுதலான மழை பெய்து அதன் மூலமாக அந்த தக்காளி செடிகள் அழிந்து போனது. சென்ற காலகட்டங்களில் சென்ற ஆண்டுகளில் தக்காளி பயிரிட்ட விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியான பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை என்பதில் சாகுபடி செய்கின்ற பரப்பளவையும் குறைத்த காரணத்தால் தான் இந்த விலையேற்றம் என்பதையும் கண்டறிந்திருக்கிறோம். அதைத்தான் அவரும் ஒன்றிய வேளாண்துறை அமைச்சர் அவர்களும் உணவுத்துறை அமைச்சர் அவர்களும் அதை நினைவூட்டியிருக்கிறார். ஆகவே இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடியது. அதற்கான தீர்வினை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு நம்முடைய கூட்டுறவுத்துறையினுடைய பதிவாளர், அதே போல் கூடுதல் பதிவாளர், நுகர்வோர் பொருள்களுடைய பாதுகாப்பு துறையை சார்ந்த கூடுதல் பதிவாளர் மற்றும் தோட்டக்கலையை சார்ந்த இயக்குநர்கள் இவர்களெல்லாம் வைத்து இந்த ஆலோசனையை நடத்தியிருக்கிறோம். அதான் சொன்னேன், நியாய விலை கடைகளில் விற்கலாமான ஒரு யோசனை இருந்தது. அதை இன்றைக்கு நிறைவேற்றுவது குறித்தும் அதை எப்படி செய்வது என்றும் முடிவெடுத்திருக்கிறோம். முதல் கட்டமாக சென்னையில் வடசென்னை, தென்சென்னை, மத்திய சென்னை என்று 3 பகுதிகளாக பிரித்து வடசென்னையில் 32 கடைகளிலும் அதே போல் மத்திய சென்னையில் ஒரு 25 கடைகளிலும் தென்சென்னையில் 25 கடைகளிலும் ஆக 82 நியாய விலை கடைகள் மூலமாக இந்த விற்பனையை நாளை முதல் தொடங்க இருக்கிறோம். அதை தாண்டி ஏற்கனவே 27 பண்ணை பசுமை கடைகள் இருக்கிறது.
அவைகளிலும் இந்த விற்பனை தொடரும். நகரும் பசுமை பண்ணை காய்கறிகளுக்கான வாகனம் இருக்கிறது, அதில் ரெண்டு இருக்குது. ஆக மொத்தம் சென்னையில் நாளை முதல் 111 கடைகளில் மையங்களில் இந்த தக்காளி விற்பனை குறைந்தபட்சம் ஒவ்வொரு கடையிலையும் 50-75-100 என்று தேவைக்கேற்றவாறு கிலோக்களில் விற்பதற்கு ஆயத்தமாக இருக்கும்.